வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நன்மது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது தேசிய காங்கிரஸ் மாநாடு இம்மாதம் 16ஆம் தேதி சீனாவில் நடைபெற உள்ளது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த மாநாட்டில்தான் கம்யூனிஸ்ட் கட்சியின் அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் சீனாவின் ஜனாதிபதியாகவும் இருப்பார். தற்போது சீனாவின் ஜனாதிபதியாக உள்ள ஷி ஜின்பிங்கிற்கு சீனாவின் வலமைக்கு மாறாக 3வது தடவையாக தலைமை பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்றுதான் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இப்படியான நேரத்தில் சீனாவுடன் ஏதோ ஒரு வகையில் முரண்பாட்டில் உள்ள நாடுகளில் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய காங்கிரஸ் எப்படியான அறிவிப்புகள் வரலாம், அதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம் என்று ஆராய தொடங்கியுள்ளார்கள். இந்தியாவின் எல்லையில் ஆண்டுக்கணக்கில் சீன இராணுவம் குவிக்கப்பட்டு இருப்பதால் இந்தியாவுக்கும் சீனாவால் நீண்டகால கடும் அச்சுறுத்தல் இருப்பதாலும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய காங்கிரஸ் மாநாடு இந்தியாவிலும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. புதுடெல்லியில் உள்ள ஓஆர்சிஏ எனப்படும் சீனா மற்றும் ஆசிய ஆராய்ச்சிக்கான அமைப்பு இது தொடர்பாக தமது நிபுணர் அறிஞர்களின் உரையாடல் நிகழ்வை புதுடெல்லியில் நடத்தியது. இதில் பேசுவதற்கு 50க்கும் மேற்பட்டவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சீனா விவகாரங்கள் தொடர்பாக ஆய்வு செய்யும் ஆய்வாளர்கள், பாதுகாப்பு நிபுணர்கள் ஆகியோருடன் இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு தூதரக பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு பேசினார்கள். ஓஆர்சிஏ எனப்படும் சீனா மற்றும் ஆசிய ஆராய்ச்சிக்கான அமைப்பின் இயக்குநர் ஈரிஸ்கா பங்கஜ் இந்த உரையாடலின் நோக்கம் சீனாவில் நடக்கப் போகும் 20வது தேசிய காங்கிரஸின் மாநாட்டில் வெளியிடப்பட உள்ள தீர்மானங்கள் இந்திய வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளில் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்பதை ஆராயவே என்றார். இந்தியாவில் சீனா ஆய்வுத்துறையின் இரு நிபுணர்களான டாக்டர் பாலி தீபக் மற்றும் டாக்டர் ஜெகநாத் பண்டா ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். கலந்துரையாடலின் தலைப்பு 20வது தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் பின் ஷி ஜின்பிங்கின் அரசியல் எதிர்காலம் மற்றும் சீனாவுக்கான கொள்கை தாக்கங்கள், சீனாவில் நடக்கப் போகும் 20வது தேசிய காங்கிரஸ் மாநாடு பற்றி, சீனாவுக்கு வெளியே இப்படி ஆய்வுக் கூட்டங்களில் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் சீனாவில் அந்த மாநாடு நடக்கவுள்ள பெய்ஜிங் நகரில் ஆச்சரியமான காட்சி ஒன்று தென்பட்டது. சீனாவில் இப்படியான காட்சிகள் மிக அபூர்வம். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கு எதிராக அவர்களுடைய கொள்கைகளை விமர்சித்து சில பதாதைகள் பெய்ஜிங் நகரில் உள்ள பிரதான வீதியின் மேலிருக்கும் பாலத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. சீனாவுக்குள் மக்கள் மத்தியில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் பூஜ்யம் கோவிட் கொள்கை கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் சீனாவின் பாதுகாப்பு நடைமுறைகளில் பொதுமக்கள் தைரியமாக தமது எதிர்ப்பை வெளிப்படையாக காட்ட முடியாது. ஷி ஜின்பிங்கின் 10ஆண்டு ஆட்சி காலத்தில் அப்படியான சம்பவம் எதுவும் இதுவரை நடந்ததில்லை. பெய்ஜிங் நகரில் தொங்கவிடப்பட்ட பதாதைகளின் என்ன எழுதப்பட்டிருந்தது? கோவிட் சோதனைகளுக்கு இல்லை என்று சொல்லுங்கள், உணவுக்கு ஆம் என்று சொல்லுங்கள். பூஜ்யம் கோவிட் ஊரடங்குக்கு இல்லை என்று சொல்லுங்கள், சுதந்திரத்திற்கும் ஆம் என்று சொல்லுங்கள். கலாச்சார புரட்சிக்கு இல்லை என்று சொல்லுங்கள், மறுசீரமைப்புக்கு ஆம் என்று சொல்லுங்கள். அதியுச்ச தலைவருக்கு இல்லை என்று சொல்லுங்கள், தேர்தலுக்கு ஆம் என்று சொல்லுங்கள். அடிமையாக இருக்காதீர்கள், பிரிஜியாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. மற்றொரு பதாதையில் சர்வாதிகாரி ஷி ஜின்பிங் பதவியிலிருந்து அகல ஜனநாயகம் வரட்டும் என்று கூறப்பட்டிருந்தது. சமூக வலைதளங்களில் வெளியான புகைப்படத்தை சிஎன்என் தொலைக்காட்சி புவி ஆய்வு செய்த போது பெய்ஜிங் நகரில் ஹைடியன் மாவட்டத்தின் 3வது ரெங் வீதியில் உள்ள சிடங் பாலத்தில் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. சிஎன்என் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் அந்த இடத்துக்கு போன போது அங்கு பதாதைகள் காணப்படவில்லை, போராட்டம் நடத்தியவர்களையும் காணவில்லை. ஆனால் அதிக எண்ணிக்கையிலான பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அத்துடன் பெய்ஜிங் நகரில் இருந்த பல வீதிகளுக்கு மேலிருக்கும் பாலங்களில் பாதுகாப்பு படையினர் வலமைக்கு மாறாக ரோந்து செய்து கொண்டிருந்தார்கள் என்று தெரிவித்துள்ளது.